கிறிஸ்துவுக்கள் மிக்கவும் பிரியமான தேவ பிள்ளைகளே, பரலோகமான நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. எல்லாருக்கும் இயேசுவின் நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய பரலோகம் அண்ணா, பிரச்சனைகளை பார்க்காதீர்கள், பிரச்சனைகளை மாற்றுகிற தேவனை பாருங்கள். பிரியமான தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுதுமே பிரச்சனைகளை தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். நம்மளை சுற்றிலும் பிரச்சனைகள். பிரச்சனை இல்லாத ஒரு மனிதனை நம்மால் பார்க்க முடியுமா? எல்லா மனிதருக்கும் பிரச்சனை இருக்கிறது. உலகத்திலே சொல்லுவார்கள், விரலுக்கு தக்க வீக்கம். ஒரு மனிதனுக்கு 100 ரூபா பிரச்சனைனா அவனுக்கு அந்த அளவில் தான் பிரச்சனை. ஒருவேளை பல 1000 சம்பாதிக்கிறவனுக்கு 1000 பிரச்சனை, லட்சங்கள் சம்பாதிக்கிற மனிதனுக்கு லட்சங்களில் பிரச்சனை, கோடி கோடியாக சம்பாதிக்கிறவனுக்கு கோடியில் பிரச்சனை. எல்லா மனிதருக்கும் பிரச்சனைகள் உண்டு. ஆனால் நம்ம பிரச்சனையே பார்த்து கொண்டிருப்போமே ஆனால் நம்மளை அறியாமல் நம்முடைய இருதயம் உடைக்கப்படும். நம்மளை அறியாமல் காரணமில்லாத டென்ஷன், காரணமில்லாத ப்ராப்ளத்தை நம்மளே கிரியேட் பண்ணி கொண்டு இருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார், எதையெல்லாம் நீ பார்க்கிறாயோ, என்னென்ன பிரச்சனையெல்லாம் உன்னை வேதனைப்படுத்துகிறதோ, அந்த பிரச்சனையை பார்க்காமல் அதை மாற்றுகிற என்னை நோக்கி பார். வேதாகமத்தில் ஒரு மனிதரை குறித்து வேதம் சொல்கிறது, அந்த யோசபாத் என்கிற ராஜா, அந்த மனிதனுக்கு குரோதமாய் 3 ராஜாக்கள் ஒருவருக்கொருவர் ஆலோசனை பண்ணி 3 பேர் என்ன செய்கிறார்கள், யுத்தத்திற்கு வருகிறார்கள். ஒரு மனிதன் அடிப்பதற்கு 3 பேரா? யோசித்து பாருங்கள். நம்மளால் ஒரு பிரச்சனையை சமாளிக்கிறதே கஷ்டம், 3 பிரச்சனையை சேர்ந்து வருகிறது. அப்பொழுது யோசப் பார்த்து கண்ணீரோடு ஜெபிக்கிற ஒரு ஜெபந்தான் இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு கூட சொல்கிற கர்த்தருடைய வார்த்தை. 2 நாளாகமம் 20:12, என் தேவனே, இந்த ஏராளமான கூட்டத்தை நீ நியாயம் தீர்க்க மாட்டீரோ? இவர்களுக்கு முன்பாக நிற்பதற்கு எங்களுக்கு பலன் இல்லை, நாங்கள் என்ன செய்வது என்று சொல்லி எங்களுக்கு தெரியவில்லை. ஆகையால் எங்கள் கண்கள் உண்மையே நோக்கி பார்க்கிறது. பிரியமானவர்களே, நமக்கு சுற்றிலும் ஏராளமான பிரச்சனைகள், என்ன செய்வது என்று சொல்லி தெரியவில்லை. அந்த பிரச்சனைகளை சமாளிப்பதற்கு, அந்த பிரச்சனைகளை மேற்கொள்வதற்கு நமக்கு பலன் இல்லை. சில சிச்சுவேஷன் வரும் பொழுது அப்படிதான், பலனும் இருக்காது, என்ன செய்வது என்று சொல்லி தெரியவும் செய்யாது. அப்பொழுது நாம் தடுமாறிக்கொள்ளுகிறோம், என்ன பண்ணுவது புரியவில்லை, நம்ம என்ன செய்ய போகிறோம் தெரியாது. ஒரு நாள் ஒரு ஃபோன், பிரதர் எங்கள் வீட்டில் அம்மா அப்பா இல்லை, நான் தனியாக இருக்கிறேன், இப்போ டெலிவரி பெயின் வந்துட்டு, எங்கள் அம்மா இப்போ போயிட்டு வாருன்னு சொன்னாங்க, என்னன்னு தெரியல, என்ன பண்ணுறதுன்னே தெரியல, அவ்வளவு பெயின், அவ்வளவு வேதனை, அவ்வளவு வலி, என்ன செய்வதுன்னு சொல்லி தெரியாத ஒரு சிச்சுவேஷனில் அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணால் எடுக்கலை, அப்பாவுக்கு ஃபோன் பண்ணால் எடுக்கலை, தனியாக வீட்டில் டெலிவரி பெயின் திடீர்னு வந்து விட்டது. எனக்கு ஃபோன் பண்ணினார்கள், நான் சொன்னேன், ஏசப்பாவை நோக்கி பார்க்கும் பொழுது பிரச்சனைகள் எல்லாம் மாறிவிடும், கவலைப்படாமல் இருங்கம்மா சொல்லி முடிக்கலை. அவர் நர்ஸ் அவங்க வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க, வீட்லேயே பிரசவம், அவங்க அப்பா அம்மா வர்ற வழியில் ஒரு சின்ன ஆக்சிடெண்ட் ஆகி ஹாஸ்பிட்டலில் போயிட்டாங்க, ஆனால் போயிட்டு வர்றதுக்குள்ளேயே பிரசவத்தை கத்தர் முடித்து கொடுத்தா. என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, என்ன செய்வது தெரியலையா? உதவி செய்வதற்கு ஒருவரும் இல்லையா? அவரை நோக்கி பார்க்கும் பொழுது ஆண்டவர் உதவி செய்வார். யோசபாத் குரோதமாக எழுமின மோவாப்பியர் ஆமோன் புத்திர செயிர் மலை தேசத்தார் ஒருவரை ஒருவர் அடித்து கொண்டு மறித்து விட்டார்கள். யுத்தத்தை பண்ணினது கத்த, இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல, இது கத்தருடையது, இந்த பிரச்சனை உங்களுடையது அல்ல, இது கத்தருடையது. கத்த பார்த்து கொள்வார். அவரை மாற்ற நம்ம பார்ப்போமா? அன்பின் பரலோகப்பிதாவே, இன்றைக்கும் எல்லா மக்களும் பிரச்சனையின் நடுவிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் பிரச்சனையை தான் நாங்கள் பார்த்து பார்த்து வேதனையோடு கூட இருக்கிறோம். தகப்பனே, பிரச்சனைகளை பார்க்காமல் அந்த பிரச்சனைகளை மாற்றுகிற தேவாதி தேவனாகிய உம்மை நோக்கி பார்க்கிறோம். யோசு பார்த்து சொன்னான், ஆண்டவரே என்ன செய்வது தெரியவில்லை,
இந்த சூழ்நிலையை இது மேற்கொள்வதற்கு எங்களுக்கு பலன் இல்லை, எங்கள் கண்கள் உம்மை நோக்கி இருக்கிறது, என் தேவன் யுத்தம் பண்ணினு ஒரு பெரிய ஜெயத்தை கொடுத்து, அதே போல் இப்பொழுது யார் யாரெல்லாம் பலன் இல்லை, செய்வதற்கு என்ன செய்வதென்று சொல்லி தெரியவில்லை, உம்மை நோக்கி இருக்கிறோம் என்று சொல்லுகிறவர்களுக்கான யுத்தம் பண்ணி ஜெயத்தை கட்டளையிடும் நன்மையினால் நிரப்போம் அப்படி செய்கிறதற்காய் மக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் ஜீவனில் பிதாவே. ஆமே ஆமே. பிரியமான தெய்வ பிள்ளைகளே, பிரச்சனைகள் பார்க்காதீர்கள், பிரச்சனைகளை மாற்றுகிற தேவனை நோக்கி பாருங்கள், உங்கள் பிரச்சனைகள் எல்லாம் மாறும், நன்மையும் கிருபையும் உங்களை தொடரும்.